வெல்கம் டு யாஸ்மின் கிச்சன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வாட்டர்மேன் வச்சு ஒரு கூலி தான் ஐஸ்கிரீம் செய்ய போகிறேன். அது தேவையான ஜாமான் எல்லாம் ரெடியாக இருக்குது, வாங்க எப்படி பார்க்கலாம். நிறைய வாட்டர்மேன் எடுத்து வச்சுருக்கேன். 5 டீஸ்பூன் சீனி, நான் டாப்பிங்ஸ்க்காக சேமியா ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்து வறுத்து வச்சுருக்கேன். ஜவ்வரிசி எடுத்து நைட்டு ஊற வச்சுட்டு இப்போ எடுத்து அவுச்சு வச்சுருக்கேன். ஐஸ்கிரீம் தேவையான மோல்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கு. நான் இப்போ அந்த மோல்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் அந்த மாதிரி மோல்டு இல்லைன்னா நீங்கள் சாதாரண கேஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வாட்டர்மேனில் மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வாட்டர்மேலான ஜூஸாக தண்ணி ஊற்றாமல் எடுத்து அடித்து வச்சுருக்கேன். இப்போ நாம் கொட்டையோடு போட்டு அடித்ததுனால வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கிண்டி எடுத்துக்கலாம், ஏன்னா ஜூஸ் உள்ளே போக மாட்டேங்குது. உங்களுக்கும் ஜூஸ் போனால் நீங்களும் நம்ம ஸ்பூன் வச்சு கிண்டி விட்டுக்கலாம். நமக்கு தேவையான ஜூஸ் மட்டும் கீழே வந்து சேவ் ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சேவ் ஆகிருக்குன்ட்டு. இன்னும் கொஞ்சம் நம்ம ஜூஸ் தீரலான்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கலாம். உங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் ஜூஸ் தெரியும், நீங்களும் வடிகட்டிக்கலாம். இன்னும் நமக்கு தேவையில்லாத கொட்டையெல்லாம் வரல, நமக்கு தேவையான ஜூஸ் மட்டும் கீழே வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இங்கே பாருங்கள், நமக்கு இப்போ தேவையான வாட்டர்மேன் ஜூஸ் எல்லாம் எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள். ஆனால் நாங்கள் தண்ணி போட்டுலாம் அடிக்கலை, இங்கே சும்மா அடிச்சுன்னா நல்லா தண்ணியாக தான் இருக்கும். இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம். சுகர் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் சுகரும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் பாதி சுகரை கலக்கிட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஜீனி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஜீனி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ஜீனி பத்துதா இல்லையான்ட்டு. இல்லைன்னா நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் ஜீனி போட்டுக்கலாம். சூப்பராக தான் இருக்குது, சூப்பராக தான் இருக்குது. இன்னும் சுகர் இருந்தால் நல்லாயிருக்கும். மீதம் இருக்க ஜீனியும் எடுத்து போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான ஒரு ஜீனி போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா நான் நல்லா கலக்கி விட்டுக்கு போனேன். இப்போ நான் குடிச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன், எனக்கு கரெக்டாக இருக்கான்ட்டு பார்க்க. மண்ணி மட்டும் விட்டீங்கன்னா மொத்தம் ஜூஸ் குடிச்சிடுவேன். எங்கள் மம்மி மட்டும் விட்டாங்கன்னா இந்த ஃபுல் ஜூஸ் எடுத்து அப்படியே குடிச்சிடுவேன். எங்கள் மம்மி ஆனால் விட மாட்டாங்க. சுகர் எல்லாம் எனக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோனா சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடியாக இருக்க ஜூஸ் எடுத்து மோல்டில் ஊற்றிக்கலாம். இப்போ மோல்டு ரெடியாக இருக்கு. இப்போ நம்ம டாப்பிங்ஸு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜவ்வரிசி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க சேமியா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டாப்பிங் ஸ்டார்ட் பண்ணிக்க முடியாச்சு. இப்போ நம்ம ஜூஸ் ஃபுல்லாக இதில் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது இங்கே பாருங்கள், நானே ஜூஸ் ஊற்றிக்கிட்டாச்சு. இப்போ இதுக்கு 2 மூடி இருக்குது, இதை போட்டு மூடிக்கலாம். இப்போ இதை ஜூஸ் ஊற்றியாச்சு. இது 2 ஃப்ரிட்ஜில் வைக்க ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கிளாஸ் வச்சு செய்கிற ஐஸ்கிரீமுக்கு நம்மளே கவரை போட்டு மூடி ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், இப்படி நம்ம கவரை போட்டு ரப்பர் பேண்ட் போட போகிறோம். இப்போ நம்ம கவர் போட்டு நல்ல டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த மாதிரி குச்சியை இந்த மாதிரி உள்ளே வைக்க லைட்டாக ஒரு ஓட்டை போட்டுக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த 2 இதுலேயும் ஓட்டை போட்டாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். அது அப்போ இந்த ஓட்டை போட்டாச்சு. இப்போ இதில் 2 நம்ம குச்சி சுரிக்க போகிறோம். இப்போ நம்ம 4 ஐஸ்மே ரெடியாக இருக்குது. தூக்கி 5 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். இப்போ இந்த ஐஸு செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு எவ்வளோ வெளிச்சது பாருங்கள். இந்த ஐஸ் செஞ்சு முடித்தோடனே நான் நல்லா உட்காந்து ஜாலியாக சாப்பிட போகிறேன். இப்போ நான் இதை 5 மணி நேரம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சா ரெடி ஆகுது. நான் ஃப்ரிட்ஜில் வச்சு காமிச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எடுத்து காமிக்கிறேன். நம்ம வாட்டர்மேன் ஐஸ்கிரீம் ரெடி பண்ணுறதுக்காக டாப்பிங்ஸ்லாம் மிக்ஸ் குறி ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருக்கோம். வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள்,
இப்போ நம்ம இந்த இந்த ஐஸில் இருக்க பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பாருங்க இந்த இந்த சமையலாம் எவ்வளோ ஃப்ரிட்ஜாக இருக்குன்னு. இந்த தண்ணி குழப்படி இது இப்படி ஆட்டினோம்னா ஆய்ச்சிலாம் நமக்கு ஈஸியாக வெளியே வந்துடும். பாருங்க நம்ம வாட்டர்மெலன் சூப்பராக ரெடியாக இருக்கு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா ஆஹா ரொம்ப சூப்பராக இருக்கு. நீங்களும் வாட்டர்மெலன் ஐஸ் செஞ்சால் அந்த ஃபோட்டோவை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் வாட்டர்மெலன் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு புதுச்ச ஃப்ரூட்ஸை வச்சு நீங்கள் ஐஸ்கிரீம் செஞ்சு பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த எல்லா ஐஸ்கிரீம் நானே சாப்பிட போகிறேன். நான் எங்கள் மம்மி விட மாட்டாங்க. நான் இப்போ சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. மறக்காம இந்த போட்டோ எங்களோட ஷேர் பண்ணுங்க. எங்களோட கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். நீங்க எங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணா நான் உங்களுக்கு நிறைய வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிடுவேன். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டேக் கேர், பை பை.